82 வயசாக இந்த விருது கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் 7 வயசுல இருந்து ஆடிக்கிட்டு இருக்கேன். சொர்ண மாளிகைன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ கூட வர ரெண்டு நாளில் வருங்க. பரதநாட்டியத்துக்கு சம்பந்தம் கிடையாது, சதுர்ந்து ஆடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் அதே மாதிரி ஆடுவாங்க. யார் கையிலே பணம் கொடுத்து இங்கே, யார் வீட்டில் வா நிறைய. சூரிய நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஆர் முத்துக்கண்ணம்மாள், சதுர்கலைஞர், ராணிமலை வடக்காசர தெரு. என் சொந்த ஊரே ராணிமலை தான். எனக்கு 82 வயசாகுதுப்பா, 82 வயசாகுது. இந்த விருது கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம் எனக்கு. நான் 7 வயசுல இருந்து ஆடிக்கிட்டு இருக்கேன். எங்கள் குடும்பம் வந்து சதுர் குடும்பம். எங்கள் அப்பாயி 3 பேர், எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் அண்ணன், எல்லாருமே நட்டுவனார். இந்த நட்டுவனார் எல்லாருமே என்ன எங்கள் வீட்டில் நட்டுவனா, ஆடுறது பாடுறது எல்லாம் எங்கள் வீட்டில் தான். வந்து நான் 7 வயசுலேருந்து ஆடி, அப்புறம் மகாராஜா காலத்தில் கோயிலில் சாதன சம்பளம்லாம் கொடுத்து கோயில் செவம் ஜெயிப்போம். சேவித்து எல்லாம் வந்து நல்லா அப்படியே தை மாதம் திருவிழாவில் ஆடுவோம், வையாசி மாதம் ஆடுவோம். ஆமாம், மண்டபத்தில் சதுர் அல்லாரிப்பு ஜெயசுரன் சப்தம் எல்லாம் இந்த முறைக்கார பூரா பிடிப்போம். ஆமாம், கும்மி கோலாட்டம் வீதியில் எல்லாம் நடக்கும். ரொம்ப விமர்சனமாக இருக்கும் ராளிமலை கோயில். ஆமாம், இப்போ மாதிரி கூட இல்லை, அப்போ நல்லாயிருக்கும். ஆமாம், இப்போவும் நான் எல்லாருக்கும் சொல்லித்தான் கொடுக்குறேன். ஏன்னு கேட்டால் நம்ம கற்றுக்கிட்ட வித்தையே கரைச்சா குடிக்க போகிறோம், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம்னு. இப்போ கோயம்புத்தூரில் கூப்பிட்டாக போய் சொல்லி கொடுத்தேன், என் பெங்களூரில் கூப்பிட்டாக போய் சொல்லி கொடுத்தேன், சொர்ண மாளிகைன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ கூட வர ரெண்டு நாளில் வருங்க, அதுக்கும் நான் சொல்லிக் கொடுத்தேன், சதுர்தான் சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் என் பேரை சொல்லி சதுர்தே ஆடணும்ட்டு, பரதநாட்டியத்துக்கு சம்பந்தம் கிடையாது, சதுர்ந்து ஆடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் அதே மாதிரி ஆடுவாங்க. ஆனால் இப்போ என் பேத்தியை ரெண்டு பேத்துக்கும் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். கொள்ளு பேத்தியை என் பேரனோட பொண்ணுங்க, அது மூணையும் எப்படி ஆட்டி வச்சுருவேன், அடுத்த வருஷத்தில் நீங்கள் வந்து என்னை பார்க்கலாம். இப்போ இந்த மூணு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன்ல, என்ன பிள்ளைய பூரா எல்லாம் வந்துடும், வந்து நிறையா பேருக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். எனக்கு தைரியம் இருக்குன்னு நான் கற்றுக் கொடுப்பேன். ஆமாப்பா, எனக்கு ரொம்ப ஆசையும், எல்லோரும் கற்றுக்கணும், எல்லோரும் ஆடணும் அப்படிங்கிற ஆசை தான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த கலை அழியாமல் இருக்கணும், நான் அதை வந்து ஏற்பாடு பண்ணிடுவேன். சதுர சொல்லிக் கொடுப்பேன், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பேன், பிள்ளைய பூரா வரும் சொல்லி கொடுத்து ஆடி பாடி மகிழ்கிற மாதிரி செஞ்சுருவேன். எனக்கு எல்லோரும் சேர்ந்து எனக்கு நல்ல அன்போடு இதோட பாசத்தோடு இந்த கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வாங்கின விருதை எங்கள் பிள்ளைய வாங்கும்.